வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 8வது பாடம் வெக்டர் இயற்கணிதம் பயிற்சி 8-3 13வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பி வெக்டரின் மீது ஏ வெக்டரின் வீழல் 4 அலகுகள் எனில் லாம்டாவின் மதிப்பை காண்க. இங்கே 2 வெக்டர் கொடுத்துருக்காங்க, ஏ வெக்டர் பி வெக்டர் ரெண்டையும் எடுத்து எழுதிட்டோம். என்ன அப்படின்னா, பி வெக்டரின் வீழல் எது மீது இருக்குது, ஏ வெக்டர் மீது இருக்குது. அது வந்து என்னவாக இருக்குது, 4 இருக்குது. அப்படின்னா இந்த லாம்டாவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும், சரியா? இப்போ பாருங்கள், பி வெக்டரின் மீது ஏயின் வீழல் 4 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு நமக்கு என்ன கண்டிஷன், பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப், அதாவது எண்ணளவு பி வெக்டர், இதோட மதிப்பு தான் 4. இப்போ பாருங்கள், இந்த மதிப்புலாம் பிரதிட்டு சுருக்கணும்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். பி வெக்டர் இங்கே இருக்கா, என்ன இருக்குது பாருங்கள், 2i ப்ளஸ் 6j ப்ளஸ் 3k இன்டு ஏ வெக்டர் இங்கே இருக்கா பாருங்கள், லாம்டா ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் 4k பை மாடுலஸ் ஆஃப், அதாவது எண்ணளவு பீன்ற வெக்டரோட எண்ணளவு. எண்ணளவு என்ன செய்வோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப், அதனுடைய கெழுக்கள் ஐ கேப் ஜே கேப் கே கேப் அதனுடைய கெழுக்களை மட்டும் வர்க்கப்படுத்தி கூட்டணும். இங்கே என்ன இருக்குது, 2 ஸ்கொயர், ஜே கேப்போட கெழு 6 ஸ்கொயர், கே கேப்போட கெழு 3 ஸ்கொயர். இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும், 4 சமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ என்ன செய்ய போகிறோன்னா பெருக்க போகிறோம், அதாவது புள்ளி பெருக்கல். என்ன செய்யணும், ஐ கேப்போட கெழு ஐ கேப்போட கெழு கூட பெருக்கணும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 2, இங்கே ஐ கேப்போட கெழு லாம்டா ப்ளஸ் ஜே கேப்போட கெழு பாருங்கள் இங்கே 6, இங்கே ஜே கேப்போட கெழு 1 ப்ளஸ், இப்போ கே கேப்போட கெழு பாருங்கள் 3, இங்கே கே கேப்போட கெழு 4 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ஈக்குவல் டு 4. 2 லாம்டா ப்ளஸ் 6 3 4 பெருக்கணும்னா 12 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும் பாருங்கள், 3 4 36 40 49 ஈக்குவல் டு 4. 2 லாம்டா ப்ளஸ் 6 12 கூட்டினா 18 பை 49 வர்க்கமாக எடுத்தோம்னா 7 ஈக்குவல் டு 4, சரியா? இப்போ பாருங்கள், 2 லாம்டா ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 4, இந்த வகுத்தல் இருக்கு 7, இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும், 2 லாம்டா ஈக்குவல் டு 4 7 28 ப்ளஸ் 18 வலது கொண்டு வந்தோம்னா -18, லாம்டா ஈக்குவல் டு 28லேருந்து 18 கழிச்சினா 10 பை இந்த 2 இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும், 1 2 2 i 2 10 தேர்ஃபோர் லாம்டா ஈக்குவல் டு 5. இதுதான் நமக்கு தேவையான லாம்டாவின் மதிப்பு, சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.